Hi friends! இன்னைக்கு வந்து vlog அம்மா வீட்டு vlog சோ நாங்க இன்னைக்கு வந்து சாட்டர்டே வந்து நம்ம மார்னிங்கே அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. இங்க மைக்கி என்ன பண்ணிட்டு இருக்க? டிஷம் இவ ஆச்சி வந்து பழத்தை கையில வச்சுட்டு மஹிய சாப்பிட சொல்லிட்டு இருக்கா. மஹிய ஆச்சிட்ட இருந்து வாங்கி சாப்பிடு, கையில இருந்து வாங்கி சாப்பிடு. நீ சாப்பிடு, இதுதான் கொள்ளலாம். சரி, இங்க அனுஷா என்ன பண்ணிட்டு இருக்கா? ஓகே, அவ வந்து அவளோட ப்ராடக்ட் ஏதோ பண்ணிட்டு இருக்கா. இது என்னது? சாஃப்ரன் க்ரீம். சாஃப்ரன் க்ரீம் ரெடி பண்ணிட்டு இருக்கா. அம்மா வந்து இங்க பாருங்க, ஃபுல்லா வந்து கொலு. இங்க அம்மா வீட்டுல வந்து கொலு வைக்க போறோம். அதனால மகி சம்மட்ட கூடாது. சாமி தொட்டு கண்ணில வை, தொட்டு கண்ணில வை, தொட்டு கண்ணில வை, நான் தொட்டு கண்ணில வை. ஆ, சாமி. ஸோ கொலு பொம்மைக்குள்ள கொலு அட்டைப்பெட்டி இதுக்குள்ளதான் இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே எடுத்து வெளியே வச்சிருக்கேன். நான் அம்மா வந்து கொலு வச்சதுக்கு அப்புறம் நான் வந்து அதை உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். எப்போ அப்ப இன்னைக்கு செட் பண்ணிருவியா? சரி சரி சரி. நீ பேரன் இருக்க வந்திருக்கான்ல, அதனால இந்த வாட்டி கண்டிப்பாக கொலு வைக்கணும். சரிங்க பாருங்க கனி, நல்லா இருக்கு. சாட்டிஸ்ஃபை. நீ இந்த கண்டெய்னரில் அடைப்பியோ? ஓகே, முடிஞ்சா? சரி, ஓகே. மணக்குது அப்படியே. ரோஸ் வாட்டரு, சாஃப்ரான் எல்லாம் மணக்குது. இங்கே பாருங்க என்ன பண்ணுங்க. என்னது? ஆட்டோக்குள்ள போறியா? சாப்பி மூக்கே, சாப்பி மூக்கே, ஏக் வட்டா இருக்கு. இங்க பாருங்க, இன்னைக்கு லஞ்ச் வந்து சரியான ஒரு செம்ம கட்டு லஞ்ச். சோ பர்கர், ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். மஹி, யம்மி 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 இன் மை டம்மி. யம்மி டம்மி சொல்லிரு, யம்மி டம்மி சொல்லிரு. மகிமா என்ன பண்ணீங்க? யார் சுட்டு தந்தா? எங்க அம்மா பின்னாடி இருந்துட்டு யார் சுட்டு கொடுத்தான் கேளுன்னு சொல்லு. யார் சுட்டு தந்தாமா? யாரு அது? அதுனா அது யாரு? இப்படி சொல்ல மாட்டேல. யார் அது? ஆச்சி சொல்லலாம். ஆச்சி பேரு அதுன்னு சொல்லக்கூடாது. சரியா? சரி சொல்லு. சேம் பிஞ்ச், டோன்ட் பைட் மீ. என்னமா புசு புசுன்னு பசிங்க ரெண்டு மகா. மகி வான் நேம் என்னது? இங்க வா, இங்க வந்து உட்காரு. வான் நேம் என்னது? வான் நேம் என்னது? நீ யாரு? நீ கிட்டியா? சரி. அக்கா யாரு? நான் யாரு? அப்பா ஹல்க். மாரா யாரு? சிம்பா. ஏ துள்ளாம பேசு. மாரா யாரு? நீ மகி தலை சுத்துதான். இது ஏதோ சித்தி வந்து ஏதோ டேன் போறதுக்கு எடுத்துட்டு வந்திருக்கா. இதே அனுஷா முகத்துல உள்ள டேன் எல்லாம் போறதுக்கு உங்களுக்கு ஒரு பியூட்டி டிப்ஸ் வந்து அனுஷா தாரா. தக்காளி, லெமன். அனுஷா பியூட்டி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
அம்மா ஃபேஷியல் பண்ணுமா? தக்காளி வச்சோம். ஆமா. தக்காளி வேணும் மூஞ்சில நல்ல ஸ்க்ரப் பண்ணனும். பண்ணா? பண்ணா கேன்ல. இத ஊத்துமா கொஞ்சம் லெமன். ஒரு தக்காளியில லெமனை வந்து புளியா. லெமனை ஊத்துதுல. ஊத கூடாதுடா இத அச்சித்திட்ட புளி. கூட நான் புளி. கொஞ்சம் புளி. கேசி அண்ட் ரேச்சல் பாடக்கூடிய பாட்டு கேசி இப்போ பார்த்தீங்கன்னா சாமிக்கு விளக்கு ஊத்தியாச்சு இதுதான் குட்டி வளர்த்து இதுக்கும் குளிப்பியாச்சு இதான் சாமி ரூம் கிட்ட வந்து இது இருக்குது அப்புறம் இந்த பெல் இதெல்லாம் இதுக்கு வந்து சும்மா தின்ன இருக்குது சித்தி என்ன சரி தள்ளு தள்ளு பாப்போம் சித்தி ஒன்று எடுக்கா நானும் ஆன் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம வந்து டொமேட்டோ அண்ட் லெமன் ஜூஸ் போட்டுட்டு ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ வந்து மனுஷா வந்து அப்டன் ஸோ என்ன பாருங்க நாங்கெல்லாம் எதுக்குங்க பியூட்டி பார்லர் போனோம் அனுஷா பார்லர் இருக்கும் போது எங்களுக்கு என்ன கவலை போட்டுவிடு அனுஷா ஃப்ரீ அண்ட் கம்ஃபர்டபுளாட்டு வீட்டில் உட்காந்துட்டே பார்லர் அது வந்து அனுஷாவோட அப்டன் பவுடர் மஹி போடுவோமா எனக்கு மஹி வந்து நேச்சுரல் பியூட்டி அவ நேச்சுரல் பியூட்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் இதை வந்து போட்டுட்டு வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு அனுப்பிக்கிறேன் நல்ல வாசனையா இருக்கு சிரிக்காதடி உண்மையா தான் சொல்லி அப்படி தான் நமக்கு ரோஸ் பவுடர் ரோஸ் வாட்டர் ஊற்றணும் ரோஸ் வாட்டர் போட்டுடுமா பாத்தீங்கன்னா கியூட்டி பை சோ நீங்க நினைக்கலாம் மஹிக்கு இதெல்லாம் பாடிங்களே இது கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு அனுஷா அந்த அனுஷா இது எல்லாமே நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் அப்படிதான் அனுஷா அதனால கிட்ஸ் வரைக்கும் போட்டுக்கலாம் மஹி அழகா போடுது ஓகே ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு ஸோ எவ்வளோ பிரைட்டாக இருக்குது அங்கே ஃப்ரீ ஃபேஷியல்
வாஷ் பண்ணுவேன். ஏனா எனக்கு இந்த ஓகே. இமா நீ மட்டும் தான் போடல. எனக்கு தேவையில்லை. போடுமா? அன்ச போட்டு விடு. நோ நோ. காயில ஓகே. ஸோ கிச்சனை வந்து குயிக்காக க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ அனுஷா வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, பொறுப்பாட்டு பாட்டு அணைச்சிருவேன், பொறுப்பாக இருந்து ஆச்சிக்கு தோசை சுட்டுட்டு இருக்கான். ரவுண்டாக வந்திருக்கேன். சூப்பர் அனுஷா, ரவுண்டா தோசை விட படிச்சுட்டா. ஏகே சைட்ல ஏதாவது சைட்ல சூடு அந்த அளவுக்கு இல்லையா இருக்கும். ஸோ அங்கே ஹாலில் வந்து கொலு வேலை ஆரம்பிச்சாச்சு. இங்க பாருங்க, இந்த அண்ணன் வந்து கொலு படி வந்து செட் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லு. இன்னைக்கு தான் கொலு வைக்கலான்னு இருக்கேன். அதுக்கு வந்து நம்ம 9 படி என்கிட்ட, நான் இப்போ செஞ்சேன் பார்த்துக்கோங்க, 9 படி நான் செஞ்சுருக்கேன். இதில் இப்படி செட் பண்ணி அந்த இது போல்டு நட்டு வச்சு நம்ம திருப்பி வச்சுக்கலாம். இந்த தடவை இப்படி வைக்கலான்ட்டு வச்சு. அதனால ரொம்ப பொம்மை இருக்கு, ஆனாலும் ரொம்ப பொம்மை எடுக்க முடியல. அதனால 9 படிக்கு தக்கன நம்ம வைக்கலாம் அப்படின்ட்டு வச்சு அவங்க நம்ம தெரிஞ்சவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணி முடிச்சோடனே நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். எப்படி செல்வானே, ஒரு ஹாய் சொல்லுங்க. இவங்க நல்லா பண்ணுவாங்க. அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அம்மா படி செட் பண்றது. ஹாப்பிக்கு என்ன பண்ற? என்ன பண்ற? என்னோட ரவா உப்புமா மிக்ஸ் இருக்குல்ல, அதை வந்து அம்மா தொண்டு செஞ்சு வைக்க போறேன். பெரிய பேட்ச் அம்மா செஞ்சு வைக்க போறேன். அப்ப வந்து டின்னர் ஏதாவது பண்ணும்போதும் சட்டுன்னு பண்ணிடுவோம். பிரைட்டா சூப்பராக இருக்கும். தள்ளிப்பு தள்ளிப்போ. சரிங்க பாருங்க, 1 kg போல் ரவா போட்டு அம்மாவுக்கு வந்து அந்த உப்புமா மிக்ஸ் வந்து பண்ணி வைக்கப்படுறேன். ஸோ நான் இந்த ரெசிபி வந்து நான் மீல் ப்ரெப் வீடியோவில் வந்து போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக வரக்கூடிய ஒரு ரெசிபி. ஏன்னா வந்து நம்ம அவசரத்துக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அம்மா வந்து நீ ஏதாவது செஞ்சு வை அப்படின்னு சொன்னால், அதனால் இங்கே வரும்போது செஞ்சு வைக்கிறேன் இது. ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட ரவா உப்புமா மிக்ஸ் ரெடி. ஸோ இதோட ரெசிபி வந்து 1/2 கப் ரவா உப்புமா மிக்ஸுனா 1 கப் தண்ணி, அதுதான் கணக்கு. தண்ணியை கொதிக்க வைங்க, அந்த 1/2 கப்பை போட்டு மிக்ஸ் பண்ணால் உப்புமா ரெடி. ஸோ இப்போ சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கிண்டிட்டேன், மிச்சத்தை வந்து பாக்ஸில் எடுத்து வச்சாச்சு. ஓகே. ஸோ ரொம்ப சிம்பிள் இந்த இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன சொல்ல, குயிக்காக பண்ணிடும். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஐடியா இது.